ஹாய், இப்போ எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? வாங்க காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சொல்ல வேண்டியதானே இங்கே பாதை இல்லை என்று? நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? வித்தியாச வித்தியாசமா இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு மாதிரி தான், ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுவும் ஓப்பனர் மாதிரி தான். நம்மளுக்கு எதுக்கு வம்பு? தேவையில்லாமல் தெரியாமல் உடைச்சிட்டே. இதெல்லாம் ஃப்ளாட் சாங்க. கோல்டும் நிற்குமா, ஹாட்டும் நிற்குமா? இது இல்லைங்க, தங்கத்திலே வாட்டர் பாட்டில் செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்க, அப்படியே ஷைனிங் தெரியுது. இங்கே பார்த்தீங்களா, டிசைன் சூப்பராக இருக்குது. 655 இவ்வளோ பெரிய வாட்டர் பாட்டில், இது எப்படி திறக்கணும்னு கூட தெரியல. இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலெல்லாம் வாங்கணும், ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் எங்களுக்கு குட்டி பசங்களுக்கெல்லாம் இருக்குங்க. ஆமாம், குட்டி பசங்களுக்கெல்லாம் இருக்கு. ஃப்ரைடேன்னு மட்டும் இருக்கு, அப்போ மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே எல்லாம் சூப்பராக இருக்கு. இது என்னங்க, அளவு கரெக்டாக எடுக்கல போல, மூடவே முடியல. இதுக்கும் பேகா நல்லா இருக்கு. இது எந்த விதத்தில் வேணால் நம்மளே வச்சுக்கலாம். இப்படின்னா நைஃபு, ஃபோர்க்கு, ஸ்பூனு. ஆனால் கன்ஃபியூஸ் தான் ஆகும் திறக்கிறதுக்கு. இது வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி நிறைய விதம் இருக்குது. இதுவும் அந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் தான். சரி, மல்டிபர்பஸ் என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. இதுவும் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். அப்புறமா வேறு ஏதாவது பொருள்னா, அப்புறமா பேஸ்கெட் ஆகும். உங்களுக்கு எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஹூக் பண்ணிக்கணும்னா அதுக்கும் யூஸ் ஆகும். அப்புறம் ஜக்ஸு, பிளெண்டர், இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக ஜூஸ் எல்லாம் போட்டுருவோம். இதெல்லாம் வாட்டர் ஜக்ஸ். அப்புறமா இதெல்லாம் கார்ன் ஈஸியாக, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்படி பிச்சு பிச்சு எடுக்கிறதுக்கு. அதுக்கு சிங்கிள் பண்ணால் எல்லாம் கொட்டிடும். இது எல்லாருக்கிட்டே சாதாரணமாகவே இருக்கும், அந்த ஆரஞ்சு கொட்டி எடுக்கிறது. அப்புறமா இதுதான் சூப்பரான விஷயம். எனக்கு இந்த மாதுளை பழம் சாப்பிடும் போதே அந்த உள்ளே இருக்கிற கொட்டை பெரிய இரிட்டேஷனாக இருக்கும். அதை ஜூஸ் மட்டும் எடுக்கிறதுக்காக இதை போட்டு ஒரே நசுக்கு ஜூஸ் எல்லாம் கொட்டிடும். இதுவும் நல்லது. துரு 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 துரு. என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் கிடைச்சிச்சு. இதெல்லாம் நூடுல்ஸ் காய்ச்சறதுக்கு, அப்புறமா வெஜிடபிள்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு போகிறதுக்கு, அதுக்கெல்லாம். அப்புறமா இதுவும் அதே தான். இது வந்து நீளமானதுக்கு, இந்த குக்கும்பர், அதுக்கெல்லாம். அப்புறமா இது என்னன்னு தெரியுமா? முறுக்கு சுடுது. இதெல்லாம் நம்மளுக்கு எங்கே தெரியும்? சைடு கேப்பில் மேலே பிக்சரை பார்த்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். மிக வேகமான நட்ஸ், அப்புறம் பென்சில் பாக்ஸ், இதெல்லாம் இருக்குது. கண்ணாடியிலே பண்ணியிருக்காங்க. இதுவும் பென்சில் பாக்ஸ். இது நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம், பென்சில் பாக்ஸ். அப்புறமா அந்த டூத்பேஸ்ட் அதெல்லாம் வைக்கிறதுக்கு, அப்புறமா நைஃப்ஸு, நிறைய விதம் இருக்குது இதில். சாதாரணமாக எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி பெருசாக ஒரு எண்ணெய் பார்த்தோம். எவ்வளோ பெரிய கத்திரிக்கோள். இங்கே பாருங்கள், பனானா கேஸ். இங்கே பனானா அப்படியே வச்சுக்கலாம், கட் பண்ணியும் வச்சுக்கலாம். நீங்கள் கெட்டு போய்டுன்னு பயப்பட வேண்டாம். ஓட்டையெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த கத்தி அதெல்லாம் மாட்டி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி. எங்கேயாச்சும் நீங்கள் லாங் ட்ரிப் போகிறீங்க, அந்த ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு அதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக. அப்புறம் பேஸ்ட்டுக்கெல்லாம் டைமர் வச்சுருக்காங்க. இப்போ ஸ்கூலில் டகடகன்னு என்ன டைம்னு பார்க்கணும், பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் இதுதான் சூப்பரான மேட்டர். இந்த பேஸ்ட்லாம் தானாக வரும் பார்த்தீங்களா, அது எங்கேயாச்சும் நீங்கள் இப்படி மாட்டி வச்சுட்டு எங்கேயாச்சும் இப்படி கேரி பண்ணோன்னா, ஸ்டிக்கிங் டைப் மாதிரி தான். ஏதாச்சும் இப்படி மாட்டிட்டு இப்படி வச்சுட்டேன், ஏதாச்சும் கவர் ஏதாச்சும் மாட்டுறதுக்கு, அந்த மாதிரி. அப்புறம் இது வந்து டேப்லெட் வைக்கிறதுக்கு. டேப்லெட்டுக்கு ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. டேப்லெட்டு கட்டர் வச்சு சிக் சிக், அவ்வளோதான். அப்புறம் கோலாட்டம். ஆனால் இது சப்பாத்திகள். ஆனால் இவ்வளோ பெருசு நான் எதுவும் பார்த்ததில்லை. இங்கே ஃபுல் பாத்திரங்கள். அப்புறம் இது டபுள் டைப் நைஃபு, அப்புறம் ஸ்பூனு. குக்கரில் அந்த இது இட்லியெல்லாம் வைக்கும் போது இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே வைப்பாங்களே, அது பால் காய்ச்சல பாத்திரங்க. அப்புறம் இதுன்னு கோலி விளாட்லாம் போலயே, இது பூந்தி பந்துடுது, ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது இந்த பெப்பரு அதெல்லாம் போடுறதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்படி பெருசு ஓட்டை, ரொம்ப பெரிய ஓட்டை, ரொம்ப ரொம்ப குட்டி ஓட்டை, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்புறம் இது குட்டியாக சுடுத்தடி இல்லை டீ அதெல்லாம் வைக்கிறோம். ஹோட்டல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்பூனு அதெல்லாம் வைக்கிற மாதிரி. பெருசும் இருக்குது, குட்டியும் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் ஸ்மாஷர், பொட்டேட்டோ ஸ்மாஷர். இதுவும் பொட்டேட்டோ ஸ்மாஷர் தான். இதுவும் இது அந்த குட்டியோண்டு அந்த கைப்பிடி இப்படி பிடிச்சிட்டு பண்ணுவாங்களே, அது. இதெல்லாம் எல்லாமே சில்வரில் இருக்கிறதுனால எங்கே மா எடுத்தேன்னு தெரியல. இதெல்லாம் லைட்டர்ஸ், அந்த ஸ்டவ்வுக்கு தேவையான அந்த மாதிரி சூடான பாத்திரம் வைக்கிறதுக்கு, அது.
அந்த சிங்க்ல அழுக்கெல்லாம் போகாம இருக்கிறதுக்கு அப்படியே அழுக்கு போச்சுனாலும் எடுத்து அப்படியே போட்டுடலாம். சமோசா அந்த மாவு போட்டு அந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வச்சு இப்படி அமுத்தி இப்படியே எண்ணெயில் போட்டுறதுக்கு. அப்புறம் இது கொழுக்கட்டை, கொழுக்கட்டைக்கானது கேக் கட் பண்ணுறது அதெல்லாம். தண்ணி இப்படி வருதுன்னா உங்களுக்கு தூரமாக வரதுக்காக இந்த கேக்கெல்லாம் வைக்கிறது குக்கி அதுக்கெல்லாம் கேக் க்ரீம் அந்த க்ரீம் அப்ளை பண்ணுவாங்கள டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அந்த ஸ்டார் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. பிட்ஸா இந்த பிட்ஸாலாம் எடுக்கிறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வைக்கலாம். இது வந்து அந்த இஞ்சி பூண்டெல்லாம் இப்படியே நறுக்கிறதுக்கு அது மரக்கட்டையிலலாம் வைப்பாங்கள இந்த பூரி இது வைக்கிறதுக்கு அது க்ராஷர் அப்புறமா கலக்கிறது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். இந்த கபாப் ஸ்டிக்ஸ் அப்புறம் இதெல்லாம் குட்டியான ஸ்பூன்ஸ் இந்த ஹனி எடுப்பாங்க பார்த்தீங்களா இந்த ஹனி எடுத்து இப்படி காட்டுவாங்களே இது ரப்பராக இருக்கே மெல்ட் ஆச்சுனா என்னத்துக்காக வருது. இந்த வீட்டுக்கு வெளியிலலாம் வைப்பாங்கள வெல்கம்ன்ட்டு அது கீயும் வைக்கலாம். கீயும் இதில் வைக்கலாம் அப்படியே மாட்டி வச்சுலாம் இங்கே வச்சு இதெல்லாமே லஞ்ச் பாக்ஸ் பெரிய லஞ்ச் பாக்ஸஸும் இருக்குது. இதெல்லாம் இந்த க்ளீனிங் க்ளாத்து அந்த மாதிரியானது